இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். நான் அமைப்புக்கு வந்ததனுடைய முதலிழிவு 1989 சத்திய மாதத்தில் ஒரே ஒரு விநாயகர் செலவு வச்சு தடையை மீறி செலவைக்கிறதுக்கு அனுமதி இல்லை, பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி இல்லை. அப்போ ராமகோபால்ஜி வந்த கட்டத்தில் செலவைக்கிறதுக்கு அனுமதி, அந்த பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி தர்றாங்க, அது தடை மீறி தான் அது நடந்தது. அப்போ அனுமதி கொடுத்தாங்க. அதனுடைய அனுபவத்து மூலியமாக தான் நான் வந்து ராமகோபால்ஜியோட நெருங்கி பழக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு கிடச்சிது. அப்போ சொன்னார் ஒரு ஒரு வார்த்தை, இந்து முன்னின் வந்துட்டால் பல்வேறு போராட்டங்கள் மூலியமாக தான் வெற்றி அடைய முடியும், அதுக்கு நம்ம பின்வாங்கக்கூடாது, பயக்கக்கூடாது, இதன் மூலிமா வழக்கு வருதுன்னு சொல்லி போட்டு நம்ம பின்வாங்கக்கூடாது. ஒவ்வொரு இந்து முனி பொறுப்பாளரும் வழக்கு வாங்கினா மட்டும்தான் இதில் நினச்சி நிற்க முடியும், வேலை செய்ய முடியும், பணியாற்ற முடியும், அந்த பயங்கரத்தை ஒன்று போகு அப்படின்னு ஒரு அனுபவத்தை ஆரம்பத்தில் கொடுத்தாரு. அதன் மூலிமா தான் நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம். 1993 சத்திய மாதத்தில் ஒன்றிய மாநாடு நடக்குது. நடக்கிறப்போ அப்போ பல பிரச்சனைகள் நடந்தது, அனுமதி இல்லை. அப்புறம் அது அப்படி தான் சொன்னார், இந்து முனி ஒன்றிய மாநாடு நடந்தே தீரும், நீங்கள் முன்னாடி நில்லுங்க, வழக்கு வந்தால் சந்திக்கலாம்னு சொல்லி சொன்னார். அதன் மூலிமா ஒன்றிய மாநாடு நடந்தது. 1996 விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு பொதுக்கூட்டத்துக்கு வர்றாரு சத்திய மாதத்துக்கு. அப்போ வந்து மசூதி வழியாக போகலாம்னு சொல்லி பிரச்சனைகள் உருவாது, மசூதி காரணம் காட்டி. அப்போ ஒரு மசூதி வழியாக தான் போய் ஆகணும், என்னன்னு சரி பிரச்சனை வந்தால் பார்க்கலான்னு சொல்லி அப்போ அந்த மசூதி வழியாக உள்ளே போனோம். அப்போ அந்த மசூதி வழியாக அவர் போனதுனால தொடர்ந்து நம்மளுக்கு அந்த அமைப்பில் நடக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தியில் ஒவ்வொரு ஆண்டுக்கும் அந்த மசூதி வழியாக தான் போயிட்டுருக்குது. 1998 ஊட்டிலேருந்து வரும்போது அன்னூர் நல்லா கவுண்டர் அப்படின்னு ஒருத்தருடைய வீட்டில் தங்கணும் அப்படி சொல்லி கேட்டிருந்தார். அப்புறம் அந்த வீட்டில் தங்கும் போது எல்லா பொறுப்பாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்து முனியில் இருக்கக்கூடிய சகோதரெல்லாம் உட்கார வச்சு அமைப்பினுடைய வேலைகளை பற்றி அந்த வழக்கு சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லாமே புரிய வச்சார். அதன் மூலிமா நிறைய காரியத்தில் நம்ம இந்து முனி கிடச்சாங்க. 2000 சத்திய மாதத்தில் ஒரு மினார் உடைப்பு சம்பவம் நடந்தது. அதில் இந்து முனியில் சகோதரர்கள்லாம் வழக்கு போட்டு கைதாகி உள்ளே இருக்காங்க. இது சம்மந்தமாக ராமகோபால்ஜியை உடுமலைப்பேட்டையில் உள்ள இந்து மொழியுடைய மாநில துணைத்தலைவர் சந்திக்க போகிறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்கள கொஞ்சம் பயந்தாங்க. அங்கே போய் அவர் உட்காந்து ஒரு 3 மணி நேரம் சந்தித்து நம்ம பொறுப்பாளர்களை நிறையா சொன்னதுனால மட்டுமே அந்த பொறுப்பாளர்களாக தக்க வைக்க முடிஞ்சுது. நிறைய அனுபவங்கள் சொன்னார், இந்த வழக்கு விஷயமா எப்படியெல்லாம் இருக்கணும்னு, வழக்கு வந்துட்டால் நம்ம எப்படி இருக்கிறது, குடும்பத்தில் என்ன பிரச்சனை, எப்படியெல்லாம் நம்ம போகணும், எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அதன் மூலிமா அதுக்கப்புறம் பொறுப்பாளர் நிறையா தங்கினாங்க. 2000 வருஷத்தில் திருச்செந்தூர் முருகன் வள்ளி தெய்வான ரதம் வருது. ரதம் வரும்பொழுது எல்லா வீடுகளையும் போய் தங்க வச்சு அப்போது ஒரு நாளைக்கு ஒரு 5 கோயில் 6 கோயில் ப்ரோக்ராம் முடிஞ்சு தங்க வைப்பார். அப்போ என்னென்னா தங்கம் வீடுகளில் அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்லாம் வந்து உட்காந்து அந்த பௌதிக்கு சொல்லுவார், இப்படி இருங்க அப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லி அதை புரிய வைப்பார். அதன் மூலிமா நிறைய அனுபவங்கள் எங்களுக்கு கிடைச்சிது. அப்போ தாளவாடி வந்து இயக்கமே கிடையாது. தாளவாடி அப்போ தானாம்பத்தில் ஒரு அக்ரி சென்ராஜ்னு சொல்லி ஒரு வீட்டில் தங்கிட்டுருக்குறோம். தாளவாடி ப்ரோக்ராம் நடந்தாகும்னு சொல்லி சொல்கிறாரு. போயே தான் தீர்வானு, வேறு வழி இல்லை, தாளவாடி நீங்கள் போங்க, அந்த கடவுள் இருக்கார், காப்பாற்றுவார், கண்டிப்பாக நிகழ்ச்சி நடக்கும்னு சொல்கிறாரு. 2-3 நாளைக்கு 2-3 பொறுப்பாளர்லாம் போகிறோம், போய் இடமெல்லாம் பாட்டு வந்துட்டோம், நிகழ்ச்சி நடக்குது. அந்த அன்றைக்கி நாங்கள் போகிறோம். போனோடனே அவர் சொன்ன மாதிரியே 2 ப்ரோக்ராம் தான் 1 ப்ரோக்ராம் தான் ஏற்பாடாயிருந்தது. அவர் சொன்ன மாதிரியே போய் அதே அன்னைக்கு போகிறோம், 2 ப்ரோக்ராம் வச்சா நம்மளுக்கு கிடைக்குது. அந்த ஊரில் கூடிய மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சி தாளவாடியில் முடிச்சுட்டு அப்புறம் வந்தார். அதுக்கப்புறம் மறு 2006 ஈரோட்டில் ஒரு கூட்டம் நடந்தது. அப்போ நம்மளோட சகஜமாக மாவட்ட பொறுப்போட சந்திப்பு நடந்தது. அப்போ நிறைய அனுபவங்கள் சொன்னார். அப்புறம் 2010 சத்தியமங்கலத்தில் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்தார். அப்போ நிறையா பொறுப்பாளர்களுக்கு நிறைய அனுபவங்கள் சொன்னார். ஒவ்வொரு முறையும் வந்து அவரோட இருக்கும்போதெல்லாம் நிறைய அனுபவங்கள் கிடைச்சிது. அதே போல் சத்தியமங்கலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 வீட்டில் வந்து தங்கியிருக்கார். அசோக்குமார் வீட்டில் வந்து 3 முறை தங்கினார். பாலசுப்ரமணியன் சொல்லக்கூடிய ஒரு வீட்டில் தங்கினார். சுப்பிரமணிய வீட்டில் ஒரு தடவை தங்கினார். சத்தியமங்கலத்தில் கிட்டத்தட்ட ஈரோடு மாவட்டத்தில் அதிகமாக வந்தது ஒரு சத்தியமங்கலமாக தான் இருக்கும். அந்த மாதிரி சத்தியமங்கலத்தில் அவர் வந்ததனுடைய விளைவு, சத்தியமங்கலம் அப்படின்னு சொன்னாவே சென்சிட்டிவான பகுதி, கோயம்புத்தூர், தாராபுரம், சத்தியமங்கலம், இந்த 3 தான் சென்சிட்டிவான பகுதியாக இருந்தது. அதனால் வந்து 1998 அத்வானி வந்தப்போ கோயம்புத்தூரில் குண்டு வச்சதே வந்து சத்தியமங்கலத்தை சார்ந்த குட்டி என்கிற முகமது அலி, என்னுடைய கிளாஸ்மேட்டு.
அப்போ அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் அவருன்னு தெரிஞ்சோடனே ஒரு நாள் கோயம்புத்தூரில் கூட தங்கிட்டு இருக்கும்போது நாங்களாம் போய் சந்தித்தோம். அப்போ சொன்னார், முஸ்லீம்கள் வந்து சத்தியமாதத்தில் எப்படி இருக்காங்க, நாம் இந்து மூனிக்காரில் எப்படி இருக்கோம்னு. அவன் வழக்கு வாங்கிட்டு மாற்றுக்காக வேலை செய்கிறான், இந்து மொழியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து மாற்றப்பட்டு மட்டுமே யோசிக்கணும், நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. வழக்குகள் வந்தால் நீங்கள் சந்திக்க வர்றதை நீங்கள் ஒன்றும் பின்வாங்க வேண்டாம், அதை நான் பார்த்துக்கிறேன். அதனால் வழக்கு போகிறான்னு சொல்லி ஒருத்தருமே பின்வாங்கிட வேண்டாம். வழக்கு வாங்குகிற ஒவ்வொருத்தரும் தான் மேலே மேலே நீங்கள் இந்து மொழியினுடைய பொறுப்பாக நிர்வாகி இருக்க முடியும். வழக்குக்கு பின்வாங்கணும் அப்படின்னாக்கா நம்ம இந்து மொழியில் இருக்க முடியாது, பொறுப்பில் நிர்வாகிக்க முடியாது அப்படி சொல்லி ஒவ்வொரு முறையும் வந்து நம்மளுக்கு அந்த ஊக்கத்தை கொடுத்தாரு. இந்து மொழி இன்றைக்கி வரைக்கும் நான் 1988 உள்ளே வந்தேன், இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற காரணம் ராமகோபால்ஜி தான்.